வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். போக்குவரத்து துறை சார்பாக மானிய கோரிக்கையின் கீழ் பல்வேறு நலத்திட்டங்களை போக்குவரத்து துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அந்த திட்டங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். தானியங்கி பயணச்சீட்டு வழங்கும் முறை, பணப்பரிவர்த்தனையற்ற பயணச்சீட்டு முறையினை அறிமுகப்படுத்துதல். மாநகர போக்குவரத்து கழகம் சென்னை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை லிமிடெட், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோயம்புத்தூர் ஆகிய மூன்று கழகங்களில் அனைத்து பேருந்துகளும் தேசிய பொது பயன்பாட்டு அட்டையுடன் அனைத்து பொது போக்குவரத்து முறைகளை ஒருங்கிணைக்கும் வகையில் தானியங்கி பயணச்சீட்டு வழங்கும் முறை, பண பரிவர்த்தனையற்ற பயணச்சீட்டு முறையினை 70 கோடி செலவில் KFW ஜெர்மனி மேம்பாட்டு வங்கியின் நிதியுதவியுடன் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயண கட்டண சலுகை அனுமதி சீட்டுகளை வலைத்தளங்கள் வாயிலாகவும் வழங்குதல், சென்னை, திருச்சி மற்றும் விழுப்புரத்தில் உள்ள அரசு தானியங்கி பணிமனைகளை நவீனமயாக்குதல் மற்றும் தரம் உயர்த்துதல், அரசு தானியங்கி பணிமனைகள் இல்லாத இடங்களில் அரசு துறை வாகனங்களை ஆய்வு செய்வதற்காகவும் பராமரிப்பதற்காகவும் அரசு நடமாடும் பணிமனைகளை உருவாக்குதல், அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களும் ஒருங்கிணைந்த பயணிகள் குறைதீர்க்கும் உதவி மையம், பேருந்து முனையங்களில் இணையவழி பயணியர் தகவல் ஏற்பாட்டு முறை, தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் பயணச்சுமையை பெட்டிகளை வாடகைக்கு விடுதல், இணையவழி பயன்பாட்டு இணையவழி பயணச்சீட்டு முன்பதிவு வாயிலாக இருவழி பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கான கட்டண சலுகை, முக்கியமாக அடுத்து ஒரு 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டணமில்லா பயணம் செயல்படுத்துதல். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் அனைத்து வகை பேருந்துகளிலும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இலவசமாக பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள். தற்போது 3 வயது முதல் 12 வரையிலான குழந்தைகளுக்கு அரை கட்டணத்தில் பயணச்சீட்டு வழங்கப்படுகிறது. இது இனி 5 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரத்தில் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய ஓட்டுநர் பயிற்சி மையம் அமைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேலைவாய்ப்பிற்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தும் பொருட்டு விருதுநகர் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்படும். இதன் மூலம் நன்கு பயிற்சி பெற்ற ஓட்டுநர்கள் உருவாகுவதால் பேருந்துகள் ஏற்படும் விபத்துகள் குறையும் அப்படின்னு போக்குவரத்து துறை சார்பாக மானிய கோரிக்கையின் கீழ் தகவல் வெளியிட்டிருக்காங்க. மேலும் பொதுமக்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு நேரடியாக வராமலேயே ஓட்டுநர் உரிமத்தில் வாகன வகையினை ஒப்புவிப்பு செய்தல், போக்குவரத்து அல்லாத வாகன உரிமை மாற்றத்தினை தெரிவித்தல் மற்றும் பதிவு சான்றிதழ் தவணை கொள்முதல் விவரத்தினை மேற்குறிப்பு செய்தல் ஆகிய சேவைகளில் கணினி வழியாக பெறுதல், பள்ளி வாகனங்களுக்கு முன்புறம் மற்றும் பின்புறம் கேமராவுடன் சென்சார் கருவி பொருத்துதல், ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் புதிய மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் உருவாக்குதல், அப்புறம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புதிய மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் உருவாக்குதல், அப்புறம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தினை வட்டார போக்குவரத்து அலுவலகமாக தரம் உயர்த்துதல். இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில தகவல்களை போக்குவரத்து துறை சார்பாக வெளியிட்டிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.